பன்னி கூட சேர்ந்து பந்தியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் அப்படிப்பட்ட இதுக்கு போயிட்டு, அது எங்கே போய் சேரணுமோ அங்கே கரெக்டாக போய் சேர்ந்துட்டு, சேர வேண்டிய இடம் வந்து அறிவாலயம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடிய கும்பல்கள், அது கரெக்டாக போய் அங்கே போய் சேர்ந்துட்டு, அவ்வளோதானே. இந்த ஆள் என்ன சொல்லிட்டு நடந்தார் இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி இதே ஆள் தான் என்ன இவருக்கு திருவாயில் தான் சொல்லிட்டு நடந்தார், பன்றிக்கு பூநூல் போட்டு இழிவுபடுத்தினானுவன், தீக்காகாரம் தான் பண்ணான். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? தீக்கா வேற, திமுக வேற. இவரை எந்த பிஞ்ச செருப்பால் அடிப்பீங்க நீங்கள்? இல்லை எப்படி நீங்கள் மனுஷனாக அடிப்பீங்களா? இந்த ஆளை ஒரு மனுஷனே கிடையாது, இந்த ஆளை இது ஒரு நாய், அது பாடு குலைச்சிட்டு கிடக்கும் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இதை தான் சொல்லிட்டு நடந்தது, போன எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலில் இதேமாதிரி தான் சொல்லிட்டு அலைஞ்சுது. இப்போ தமிழகத்தில் பாஜக 11.5% ஓட்டு வாங்கியிருக்கு, தனியாக கூட்டணியே சேர்த்து 18% ஓட்டு வாங்கியிருக்கு, மிகப்பெரிய சாதனை, வளர்ச்சி அதிகமாக 10% ஓட்டு பாஜக தனியாகவே அண்ணாமலையினால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது. இவரு முதல் எப்போ ஒரு கவுன்சிலராவது ஆவாரான்னு சொல்ல சொல்லுங்க. எம்எல்ஏ வந்திருக்கா சார் அவர்? அது ஜெயலலிதா போட்ட பிச்சை. இது ஏதோ வந்து இந்த சுயேட்சை இருந்து வெற்றி பெற்றமே சொல்லிட்டு இருக்கிய, அந்த தெருவில் உள்ளவனே ஓட்டு போட மாட்டான் தெரியுமா இவருக்கு? இவர் வந்து எதிர்பார்த்தார் தமிழக பாஜகவினுடைய தலைவராக நம்மளை தான் போகிறோம், நம்ம தான் ஆகச்சிறந்த அறிவாளியாச்சு, ஆனால் நம்மளை தான் வைக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆட போகிற நீ இதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுன்னு விட்டுட்டாங்க. அந்த வைத்தறிச்சல் அதை வேற அண்ணாமலையை கொண்டு வேற எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டாங்க, அது தாங்குமா இவருக்கு? தாங்காது. இவர் வந்து நம்மளை கொண்டு வைப்பாங்க, நம்ம அப்படியே ஒரு சப்பை வச்சு நிறைய அறிவாலயத்து கூட ஒரு டைவ் பண்ணிட்டு வாழ்க்கையை ஜாலியாக அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தார். முடியாமல் போச்சு, இது பொழைப்பில் மண்ணாவாரி போட்டார். அண்ணாமலைங்கிற மனிதர் வந்து மண்ணாவாரி போட்டார். வேற எல்லாம் வயசான கேட்டால் இன்னொன்று ஒழுக்கம்னு எடுத்தாலும் அண்ணாமலைக்கு நிற்கிறேன், யாராவது ஒரு ஆளாக சொல்லுங்கள், அண்ணாமலையை விட சிறந்த ஒழுக்கத்தில் வந்து உதயநிதி சின்னமேளம் இருக்கார் சொல்ல முடியுமா? அண்ணாமலையை விட சிறந்த ஒழுக்கத்தில் வந்து ஜெபஸ்டியன் சைமன் இருக்கிறார் சொல்ல முடியுமா நீங்கள்? அண்ணாமலையை விட சிறந்த ஒழுக்கத்தில் வந்து இவர் ஜோசப் விஜய் இருக்கார் சொல்ல முடியுமா உங்களால்? கிடையவே கிடையாது, நீங்கள் யாரையுமே எடுக்க முடியாது. ஆணி வாயை பிளந்து வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க, பணம் வந்து கொட்டோ கொட்டுட்டு 2000 கோடி கொட்ட போகுது, அவ்வளோ எழுச்சவாய் தமிழர்களும் வந்து பணத்தை போட்டுருவாங்க, அவ்வளோ இந்துக்காரனும் வந்து போட்டுருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டாங்க, வேற ஒன்றும் பார்க்கல. ஜோதிகா தான் சொன்னாங்க, அந்த தரவை பற்றி தான் சொல்லிச்சு, நீங்கள் வந்து உண்டியல் காசுக்கு போட போகலாம், இந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி கட்டலாம், கோயில் கட்டுறதுக்கு போகலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், உண்டியலுக்கு போடுற போகல, நீங்கள் பிள்ளைகளுக்கு பென்சில் வாங்கி கொடுக்கலாம், தியேட்டரில் போய் டிக்கெட் எடுக்க போகல, நாங்கள் பென்சில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீ நடிக்க வந்தால் நடிக்க வேலையை பார்த்துட்டு போ, இல்லை நீ அரசியலுக்கு வந்துரு, திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிரு, சூர்யாவை தான் சொல்கிறேன், ஆகிட்டு நீ உன்பாட்டு கொள்கையை பரப்பிட்டு போ, ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஜோசப் விஜய் அரசியலுக்கு வந்தார், யாரும் கேட்கவா செய்வாங்க? கேட்கல. அதுமாதிரி நீங்கள் வாங்க, கொண்டாட்டியும் கூட்டிட்டு வாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் துணைத்தலைவர் நீ போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் சுற்றுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலையே, நீட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க, மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க, திமுக ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் நீங்கள் பெரிய போராளி. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாமரை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தேர்தலுக்கு தமிழக பாஜக தலைவராக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீடிச்சா பாஜக உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலிருந்து விலகின எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். அவர் பண்ணி அதுக்கு ரொம்ப நாளாக கன்றா இருந்துச்சு, இப்போ அது பன்னி கூட சேர்ந்து பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் அப்படிப்பட்ட இதுக்கு போயிட்டு, அது எங்கே போய் சேரணுமோ அங்கே கரெக்டாக போய் சேர்ந்துட்டு, சேர வேண்டிய இடம் வந்து அறிவாலயம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடிய கும்பல்கள், அது கரெக்டாக போய் அங்கே போய் சேர்ந்துட்டு, அவ்வளோதானே. இந்த ஆள் என்ன சொல்லிட்டு நடந்தார் இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி இதே ஆள் தான் என்ன இவருக்கு திருவாயில் தான் சொல்லிட்டு நடந்தார், பன்றிக்கு பூநூல் போட்டு இழிவுபடுத்தினானுவன், தீக்காகாரம் தான் பண்ணான். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? தீக்கா வேற, திமுக வேற. இவரை எந்த பிஞ்ச செருப்பால் அடிப்பீங்க நீங்கள்? இல்லை எப்படி நீங்கள் மனுஷனாக அடிப்பீங்களா? இந்த ஆளை ஒரு மனுஷனே கிடையாது, இந்த ஆளை இது ஒரு நாய், அது பாடு குலைச்சிட்டு கிடக்கும் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இதை தான் சொல்லிட்டு நடந்தது, போன எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலில் இதேமாதிரி தான் சொல்லிட்டு அலைஞ்சுது. இப்போ தமிழகத்தில் பாஜக 11.5% ஓட்டு வாங்கியிருக்கு, தனியாக கூட்டணியே சேர்த்து 18% ஓட்டு வாங்கியிருக்கு, மிகப்பெரிய சாதனை, வளர்ச்சி அதிகமாக 10% ஓட்டு பாஜக தனியாகவே அண்ணாமலையினால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது. இன்னும் அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த இன்னொரு 10% பாஜகவுக்கு தனியாகவே ஏறும், கூட்டணியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 30% கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு, பிரகாசமாக இருக்குது, ஆட்சி பிடிச்சி விடுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் அவ்வளோதான் இருக்கும் ஓட்டு, அடுத்த எலெக்ஷனில் ஒரு 30% அளவுக்கு எந்த அணி அதிக 30% அளவுக்கு ஓட்டு வாங்குதோ அது வெற்றி பெற்ற அணி ஆயிரும்,
அதுதான் ஆட்சி அமைக்கக்கூடிய அணியாக இருக்கும். 30ங்கிறது அதிகமாக இருக்கும், ஒரு 25க்கு மேலே போனாலே அவங்க ஆட்சியை பிடிச்சி விடுவாங்க. பாஜகவுக்கு தான் அந்த ஏறுமுகம் கரெக்டாக இருக்கு. ஆனால் படித்த முட்டாளாக இருக்கார் அண்ணாமலைன்றதெல்லாம் சொல்கிறாரு. அவர் எந்த இடத்துல முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணார்? அவர் வந்து முட்டாளாக இருந்திருந்தார்னா இவர் இப்போ சேர்ந்திருக்காருல, போய் செயற்கையை போய் சேர்ந்திருக்காருல கருணாநிதி குடும்பத்தில், அந்த மாதிரிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க அந்த விசக்கிருமி வேலை பார்க்குற ஆளாக இருந்து, வெஞ்சன்சி உள்ள ஒரு ஆளாக இருந்து, அவர் வன்மத்தை கேட்குற ஒரு ஆளாக இருந்திருந்தார்னா அன்னைக்கே அவர் இவரை காலி பண்ணியிருப்பாரு, கட்சியை விட்டு தூக்கி வீசிட்டு போயிருவாரு. எவன் கேட்க போனியும் இல்லை, 4 முறை அண்ணாமலை ட்ரை பண்ணாரு என்ன கட்சியில் விட்டு, அப்படி இவர் சொல்லிட்டாலே வேண்டியதான். அவரால் முடியல, அது மட்டுமே சொன்னா அவரால் முடியல, அது மட்டுமே அவர் சொன்னார். மெம்பர்ஷிப் புதுப்பிக்கிற இது வந்துச்சு, நான் புதுப்பிக்கல, நான் கட்சியை விட்டு வெளியே வந்தேன். அது மட்டுமே சொன்னார். இவரு மோடி என்ன கூப்பிட்டாருன்னு சொன்னார், மோடி அமித்ஷா கூப்பிட்டாருன்னு, அதனாலதான் என்னை கூப்பிட்டார் மோடி. இவரு ஒரு உண்மை என்ன தெரியுமா, 2012-13 அந்த சமயத்துல தான் ஒரு பிஜேபி பக்கம் வந்தார். 2014 நெருங்கும்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவர் பிஜேபி பக்கம் வந்தார். இவரும் இவருடைய புத்திரபாகியம் ரெண்டும் சேர்ந்து இங்கேருந்து குஜராத்துக்கு ஃப்ளைட் ஏறி போனாங்க. காந்தி நகரில் போய் பிரதமர் அன்னைக்கு முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை போய் சந்தித்தாங்க. அன்னைக்கு அமித்ஷானுக்கு ஒரு மனுஷனே வெளியே தெரியாது தெரியுமா? ஆமாம், அவர் ஆனால் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தார் அந்த டைமில். அவர் அதுக்கும் ராஜ்நாத் சிங் தான் இருந்தார் அன்னைக்கு, தெரியாது. இவர் கட்சியில் சேரும்போது அமித்ஷா வந்து பாஜகவில் தேசிய தலைவர் கூட கிடையாது, ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இருந்தாங்க. அதனால் வந்து அமித்ஷாவுக்கு அதை பற்றி அதை வெளியே தெரியாத முகம். எப்படி இவரை போய் கூப்பிட்டார் அவர்? அமித்ஷா கூப்பிட கட்சியினுடைய தலைவர்னு சொன்னால் ராஜ்நாத் சிங், அவர் கூப்பிடவே இல்லை உங்களை. அப்புறம் இன்னொன்று, நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவர் எதுக்கு உங்களை கூப்பிடணும்? அவர் எங்கே கூப்பிட்டாரு? நீங்கள் வண்டி ஏறி போனீங்க, அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி முடிவான உடனே நீங்கள் அவரை போய் பார்க்கணும்னு போனீங்க. அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, அவர் யார் வந்தாலும் கொடுத்தாரு. யேசுசேகர் சொல்கிறாரு, நான் அன்றைக்கே சொன்னேன் மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவாருன்னு, நடந்துச்சு 2019 சொன்ன நடந்துருச்சு, இதை சொல்கிறாருல்ல அவர். இப்போ அடுத்து வந்து இவர் வந்து அந்த கருணாநிதி 3ம் கலைஞர் அந்த உதயநிதி சின்ன மேளம் தான் என்னமோ வருவாருன்னு சொல்லிட்டார். ஆமாம், வருவார் வருவார மாட்டாரான்னு அடுத்த எலெக்ஷன் இன்னும் ஒரு 1.5 வருஷம் தானே இருக்குது, பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோதானே. சரி, முதல் அதெல்லாம் இருக்கட்டும், இவரு முதல் எப்போ ஒரு கவுன்சிலராவது ஆவாரான்னு சொல்ல சொல்லுங்க. எம்எல்ஏவா இருந்திருக்கா சார் அவர்? அது ஜெயலலிதா போட்ட பிச்சை. இது ஏதோ வந்து இந்த சுயேட்சை இருந்து வெற்றி பெற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த தெருவில் உள்ளவனே ஓட்டு போட மாட்டான் தெரியுமா இவருக்கு? குடும்பத்தில் உள்ளவனே ஓட்டு போட மாட்டான். இவருக்கு யோக்கியதே அவ்வளோதான் இருக்கு. இவரை பாஜகவில் நல்ல நிலைமையில் வச்சுருந்தாங்க. தென் மண்டல இந்தியாவினுடைய தென் மாநிலங்களுக்கான சென்சார் போர்டினுடைய தலைவரை இவருக்கு பதவி கொடுத்து வச்சுருந்தாங்க. நல்ல அதிகாரம் பொருந்திய பதவி, நல்ல அந்த பதவி காலம் முடியது வரைக்கும் நல்ல அழகாக சுகபோகமாக இருந்தார் அண்ணன். அதுக்கு பிறகு அண்ணாமலை வந்து இவர் வந்து எதிர்பார்த்தார், தமிழக பாஜகவினுடைய தலைவராக நம்மளை தான் வரணும், நம்ம தான் ஆகச்சிறந்த அறிவாளியாச்சு, ஆனால் நம்மளை தான் வைக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் போகிற நீ எதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுன்னு விட்டுட்டாங்க. அந்த வைத்தறிச்சல் அதை வேற அண்ணாமலையை கொண்டு வேற எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அது தாங்குமா இவருக்கு? தாங்காது. இவர் வந்து நம்மளை கொண்டு வைப்பாங்க, நம்ம அப்படியே ஒரு சப்பை வச்சு நிறைய அறிவாலயத்து கூட ஒரு டைவ் பண்ணிட்டு வாழ்க்கையை ஜாலியாக அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தார். முடியாமல் போச்சு. இது பொழைப்பில் மண்ணாவாரி போட்டார் அண்ணாமலைங்கிற மனிதர் வந்து, மண்ணாவாரி போட்டார், கொந்தளிக்க தானே செய்வார் அவர். ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு திறமையான ஆளு மட்டும் இல்லை, ரொம்ப அவர் குறைந்த வயசில் என்னைக்குள்ள இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் ஒரு 2-3 பேரை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசு கீழே இருக்கிறது அண்ணாமலை மட்டும்தான் இருக்கார். ஆமாம், அரசியல் தலைவர்களில் நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமே எடுத்து போடுங்க. சீமான் எடுத்தீங்கன்னா அது 50-57 வயசில் கிடக்குது. இவர் எடுத்தீங்கன்னா 50 வயசில் இருக்கார், ஜோசப் விஜய். உதயநிதி எடுத்தீங்கன்னா அது 47 வயசா 48 வயசுல இருக்குது. 40 வயசில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். இளம் சிங்கம்னு அவர் ஒரு ஆள் தான், வேற எல்லாம் வயசான கேட்டால் இன்னொன்று ஒழுக்கம்னு எடுத்தாலும் அண்ணாமலைக்கு நிற்கிற யாராவது ஒரு ஆளாக சொல்லுங்கள். அண்ணாமலையை விட சிறந்த ஒழுக்கத்தில் வந்து உதயநிதி சின்ன மேளம் இருக்கார் சொல்ல முடியுமா? அண்ணாமலையை விட சிறந்த ஒழுக்கத்தில் வந்து ஜெபஸ்டியன் சைமன் இருக்கிறார் சொல்ல முடியுமா நீங்க? அண்ணாமலையை விட சிறந்த ஒழுக்கத்தில் வந்து இவர் ஜோசப் விஜய் இருக்காரு சொல்ல முடியுமா உங்களால? கிடையவே கிடையாது. நீங்க யாரையுமே எடுக்க முடியாது. இந்த இளம் தலைவருங்களா இவங்களை மட்டும் சொன்னேன், யாரையுமே எடுக்க முடியாது. ஒழுக்கத்தில் எடுக்க முடியாது, திறமையில் எடுக்க முடியாது, படிப்பில் எடுக்க முடியாது, நேர்மையில் எடுக்க முடியாது. நேர்மையிலாம் எடுத்தீங்கன்னா இவர் நம்ம சின்ன மேளம் இருக்கிறாரு, அது உதயநிதி சின்ன மேளம், அவருடைய அவர் காருக்கு ஒழுங்காக டாக்ஸி கட்டாதாள், அவர் வரி கட்டாதாள். அப்புறம் ஜோசப் விஜய் வரியே கட்டாதாள், ஒழுங்காக வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்டாதாள் அவர். அவர் இன்றைக்கி வந்து பாடம் நடத்திட்டு தெரியுது கோஷ்டி. அதுபிறகு நீங்கள் சைமனை சொல்லவே வேண்டாம், அது வேற மாதிரி கேட்டகரி. இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் தகுதியில் நீங்கள் எந்த பதிலையும் எடுத்து பார்த்தாலும் அண்ணாமலைக்கு நிகர் அவர் ஒரு ஆள் தான் இருக்கார் தமிழகத்தை அரசியல் களத்தில், தலைவருங்கிற இடத்துல இருக்கிறது அவர் மட்டும்தான் இருக்கார். இப்படிப்பட்ட ஆளுக்கு நிகராக வேற யாரும் இருக்க முடியும்? யாருமே இல்லை. எஸ்வி சேகரெல்லாம் அதெல்லாம் ஒரு நாய், அதான் சொன்னோம்ல ஒரு பன்றி, அது பன்றி கூட்டத்தில் போய் கரெக்டாக போய் ஐக்கியமாயிட்டு
அதோட ஒளிஞ்சு போட்டுன்னு விட்டு. ஆனால் அவ்வளவு நாள் அவரை போட்டு இழிவுபடுத்தி ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி என்னெல்லாமோ சொன்ன பிறந்த காயத்திர ரகுராம மாதிரியோ இல்லைன்னா அந்த கல்யாண ராம மாதிரியோ தூக்கி வீசுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வேண்டாம் போயிட்டு ஒளிஞ்சு போட்டுன்னு சொல்லி விட்டாரு. கண்டுக்காமல் விட்டாரு. நாய்தானே குலைச்சிட்டு தெருநாய் அங்கே நினைவு குலைச்சிடுறாங்க. அதை பேர் நம்ம பேர் நினை குலைக்கானே சொல்ல முடியும். குலைச்சிட்டு போட்டுன்னு விட்டுட்டார். அவ்வளோதான். அதுவே குலைஞ்சி ஓஞ்சி இப்போ போய் நேராக சேரு, எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் கரெக்டாக போய் ஐக்கியம் போயிட்டு முடிஞ்சு போச்சுக்காத. என்னமோ ஏதாவது வெளியே வருமா? காயத்ரி ரகுராம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? கல்யாணராமன் எங்கே இருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? அண்ணாமலை எதிர்த்து அத்தனை பேருக்கும் இதாங்க சார் நிலவரம். மோடியை எதிர்த்த யாராவது ஒரு ஆள் தேசிய அளவில் இன்றைக்கு வந்து யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள். நிதிஷ்குமார் வரைக்கும் நீங்கள் எடுத்துடுங்க. இவங்கெல்லாம் அது எதிரணியிலேருந்து எதிர்த்தாங்க. பாஜக அணியிலேருந்து எதிர்த்த யாரையாவது இன்றைக்கி சத்ருகன் சிங்கானி ஒரு நபர் உண்டு, எங்கேயாவது இருக்கார் அவர்? இதுமாதிரி நான் பட்டியல் பெருசது யாருமே இல்லை சார். நே தேசிய அளவில் காணாமல் போயிட்டாங்க அப்படியே. அதே காலம் தான் தமிழகத்திலையும். அண்ணாமலைக்கு எதிராக யார் வந்தாலும் சரி தான் அவங்க காணாமே போயிடுவாங்க. அவங்க எதிர்த்து நின்று அரசியல் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. இப்படி இந்த கூடால இருந்து இந்த மாதிரி குளிப்பறிக்கிற ஆட்கள்லாம் காணாமல் அட்ரஸ் இல்லாமல் தான் போயிருக்காங்க. அதான் வரலாறு, அதான் அரசியல். கண்டிப்பாக அதான் நடக்கும். இயேசு ஜெயர் காலாவதி ஆகிட்டார், காணாமல் போயிட்டார், அவ்வளோதான். கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிடுச்சு. ஜோதிகா அவர்களே வந்து இதை திட்டமிட்டு வந்து அந்த படத்துக்கு வந்து எதிராக சதி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. இப்போது தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னாக்க, படம் வந்தால் நடிகர்களை விமர்சிக்கலாம், சரி தனிப்பட்ட ரீதியில் ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்கல்ல. ஜோதிகா அவர்களே வந்து படம் நல்லாயிருக்கு பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஜோதிகா அவர்களே வந்து படம் நல்லா இல்லை முதல் அரை மணி நேரம் முதல் பாதி அவங்க தானே சொன்னாங்க. என்ன சார், தயாரிப்பாளர் சார் அவங்க, தயாரிப்பாளரே அவங்க தான். அவங்க தயாரித்த படம் அது, அந்த படத்தில் சரியாக எடுக்கலைன்னு அவங்களே சொல்லிவிட்டாங்க. கதை முடிஞ்சு போச்சுல. அப்புறம் மற்றவங்க எதிர்ப்பு பார்க்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்க? பார்க்குற பொதுமக்கள் சொல்லணும், நீங்கள் ஏன் திட்டமிட்டு கட்டம்? பொதுமக்கள் தான் சொல்கிறாங்க. யார் கட்டமைச்சா? இந்துக்காரன்லாம் சேர்ந்து கட்டமைச்சு சூர்யாவுக்கு படத்தை பார்க்க விடாமல் ஆகணும்னு சொல்லி பண்ணிவிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி தானே? ஏறக்குறைய அப்படி தான். ஏறக்குறைய அப்படி தானே? அதுதான் உண்மை. நீங்கள் சும்மா கடக்க இந்துக்காரனை நோண்டு நோண்டுன்னு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருப்பான் சொல்லுங்கள் சார். இவங்களுடைய தயாரிப்பு இது வந்து ஸ்டுடியோ ஸ்க்ரீன். இந்த படம் ஞானவேல் ராஜாங்கிறவர் தயாரிப்பாளர், அப்படி எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க தான். ஸ்டுடியோ ஸ்க்ரீன் அவங்களுடைய கம்பெனி தான். அது கருணாநிதி சிவகுமார் குடும்பத்தினுடைய இது தான். அதுவும் சுருக்கமாக சொன்னால் சூர்யாவுடைய இதில் தான் எல்லாமே இருக்குது. பேர் மாற்றி மாற்றி வச்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இவங்க ஜோதிகாவும் இவர் மட்டுமே அதுக்கு அதிக ஓனராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட். அந்த நிறுவனம் ஒரு படத்தை தயாரித்தது. பேர் வந்து ஜெய் பீம். அதில் என்ன வேண்டாத வேலையை பார்த்து வச்சிங்க நீங்கள்? உண்மையிலே நடந்த கதை, ரைட்டு. கடலூர் மாவட்டத்தில் கம்மாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சகரத்துக்கு உட்பட்ட முதனை அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த துறைக்கண்ணு அப்படிங்கிற ஒரு ஒரு குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து லாக்அப் டெத்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொண்டு விட்டாங்க. இதுதானே கதை இது. இதுக்காக ஒருத்தர் போராடி நீதி வேணும்னு சொல்லி ஒருத்தர் போராடினார். அவர் வந்து அவருக்கு பேர் கோவிந்தன். அந்த கோவிந்தன் வந்து இதுக்காக வேண்டி போராடி என்னைக்கு இதுக்கு தீர்ப்பு கிடைச்சி நீதி கிடைக்குதோ அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருந்து 2006 அவருடைய 39 வயசுல நீதி கிடைச்சி அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணார். ஹீரோ யாரு சார் இதுல? சூர்யா அவர். இந்த கதையில ஹீரோ வந்து அந்த கோவிந்தன் தானே? ஆமா, இன்ஸ்பெக்டர். அவர் இன்ஸ்பெக்டர் இல்ல, அந்த கோவிந்தனுங்க இந்த நீதிக்காக போராடி கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்து கடைசியில நீதி கிடைச்ச பிறகு கல்யாணம் பண்ண ஆளு தானே ஒரிஜினலா ஹீரோ. ஆமா. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, அவர் வந்து கீழ்கோர்ட்ல இருந்து இந்த வழக்கு வாதாடிட்டு வர்றாரு. அவர் தான் ஏற்பாடு, அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஹைகோர்ட்ல வந்து அதுக்காக அப்பியர் ஆன ஒரு வக்கீல் தான் வந்து சந்துரு. அந்த சந்துரு கேரக்டர்ல தான் சூர்யா நடிச்சார். அந்த சந்துருங்கிற கேரக்டர் அப்படியே சந்துருவாகவே இருந்துல படத்துல. ராஜா கண்ணு கேரக்டர் ராஜா கண்ணுவாகவே பேர் அப்படியே இருந்துச்சுல. அந்த அடிச்சு கொண்ட அந்த போலீஸ் ஆபீசர் பேர் என்னது ஒரிஜினல் இதுல? அந்தோணிசாமி. அந்த அந்தோணிசாமிங்கிற பேரை ஏன் நீங்க குருமூர்த்தின்னு மாத்தினீங்க? அந்தோணிசாமிங்கிறது நீங்க பேரை மாத்துறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வில்லை அவர்களுடைய வழித்தோண்டல்கள் அவருடைய பின்னாடி அவருக்கு பேரன் மகன் அதெல்லாம் இப்போ இருப்பாங்க. இல்லை, பேரை மாத்தினதை விட பின்னாடி வந்து அந்த அதைத்தான் சொல்ல வரேன். நீங்கள் ஒருத்தருடைய ஒருத்தரை படத்தில் வந்து உண்மை கதையில் வந்து ஒருத்தரை குளோரிஃபை பண்ணி ஒருத்தரை ஒருத்தருடைய புகழை நீங்கள் பரப்புற மாதிரி ஒரு கேரக்டர் வருதுன்னா ஒரிஜினல் பேரை வைக்கலாம், தப்பு கிடையாது. அவர் புகழ் சேர்க்கும் அவருக்கு. அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு தீய செயல் செய்து ஒரு வில்லனாக படத்தில் காணிக்கும் பட்சத்தில் அவருடைய பேரை மாத்துறது தப்பு கிடையாது. என்னுடைய கருத்து அது தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய சந்ததியினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுடைய தாத்தா என்ன சித்தப்பன் மாமே இப்படி கேடுகட்ட தரம் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்வை அவங்க மனசில் ஏற்படுத்த வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா பேரை மாற்றலாம். மதத்தை மாற்றினீங்க. அந்தோணி சாமினி பக்கா கிறிஸ்டின்ங்கிறது அழுத்தம் திருத்தமாக இருக்குல்ல, அவரை ஏன் நீங்கள் வந்து குருமூர்த்தினையும் மாற்றினீங்க? நீங்கள் வந்து பீட்டர் அல்போன்ஸ்ன்னு வைக்கலாம், இல்லை அல்போன்ஸ் பீட்டர்னு வைங்க, இல்லை யார் வந்து உங்களை கேட்க போகிற
வச்சிங்கன்னா அதே அதே கிறிஸ்தவங்கிறது அடையாளப்படுத்துறோம். அப்போ நீங்கள் மதத்தை மாற்றி குருமூர்த்தினி வச்சு, குருமூர்த்தினி யார், துக்ளக் ஆசிரியர், அவருக்கு மேலே என் கண்மத்தை வன்மத்தை கக்கணும்னு நினச்சிங்க. சரி, படத்தில் பேர் குருமூர்த்தி, கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டீங்க, குரு குரு குருன்னு கூப்பிட்டீங்க. குரு குருன்னு கூடும்போது யாரை அடையாளப்படுத்தினீங்க, பின்னாடி வந்து வன்னியர்களுக்குடைய அந்த கும்ப கலசத்தை கொண்டு போய் வச்சுட்டீங்க கேலண்டரில். காடு வெட்டி குருவை நினைவுபடுத்துனீங்களா, அந்த மாவீரனை போய் அவர் தான் வில்லைங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்களா இல்லையா, எவ்வளோ பெரிய வன்மம் இது. இது சூர்யாவுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, ஜோதிகாவுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, அந்த டைரக்டர் இதெல்லாம் செய்யும்போது அவனுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்களா, அப்படி நம்மளை நம்ப சொல்கிறாங்களா இவங்க, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. அப்போ அதுக்கு பிறகு இது அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணீங்க, பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணீங்க, அங்கே இது வன்னியர் சமுதாயத்துலேருந்து கடுமையான எதிர்ப்பு, இந்து சமுதாயத்துலேருந்து எதிர்ப்பு வந்துச்சு. வந்த உடனே என்ன பண்ணீங்க, நேரம் அந்த இதை மாத்திரைங்கிற பேரில் மகாலட்சுமி போட்டோ கொண்டு வச்சிங்க. இது கார்த்தி அவர்கள் நடித்த அந்த மெய்யழகன் படத்தில், திரையரங்கில் ரிலீஸ் ஆன படத்தில், அந்த இடிஞ்ச கோவிலில் வந்து காட்டில், அதே ஓடிடியில் ரிலீஸ் ஆன படத்தில் வந்து அந்த கோவிலெல்லாம் காட்டியிருக்காங்க. இதான் வன்மம் இதானே, இதான் இதுக்கு பேர் தான் வன்மம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடிஞ்ச கோயிலுனா இடிஞ்ச கோயில் தான் சார், தமிழகத்தில் ஏராளமான கோயிலை சிதைச்சிட்டீங்க சார், காணலை சார். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1959 வந்து இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்ட போது தமிழகத்தில் வந்து 44,180 கோவில்கள் இருந்து சார், இன்னும் 35,000 கோயில் கூட இல்லை சார், 8,000 கோயில் நாசம் பண்ணிட்டீங்க, கோயில் இல்லை, கோயிலுக்கு சொத்து இல்லை, அதில் உள்ள திருமேனிகள் கடவுள் திருமேனிகள் இல்லை, எதுவுமே இல்லையே சார், அட்ரஸே இல்லாமல் ஆக்கிட்டேங்க சார். உண்மைதானே, அதில் ஒரு கோயிலை அதில் படமாக காணிச்சிட்டு போகிறாங்க. சரி, நம்ம விஷயத்து வாங்க, இதில் வந்து ஜெய்பீம் படத்தில் இவ்வளோ வேண்டாத வேலையும் பார்த்தாங்க, பார்த்துட்டு ஒரு இது அயோக்கியத்தனம் பண்ணாங்க தெரியுமா, படம் ரிலீஸ் ஆன உடனே 2021 முதலமைச்சராக இவர் வந்த புதுசில் வந்த கதை இதெல்லாம் நேரே வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு செக் எடுத்துகிட்டு போய் சூர்யா குடும்பம் போய் கன்னியாஸ்திரிகளுக்கு கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க அவங்களுக்கு, இந்த இதுக்கு என்ன சார் சம்பந்தம், குறும்பர் சமுதாயம் வந்து இருளர் சமுதாயத்தை விட சின்ன சமுதாயம், ஒரிஜினல் கதையில் வந்து அவர் குறும்பர் சமுதாயம், ஆனால் அவரை தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து இருளர் சமுதாயம்னு படத்தில் மாற்றி வச்சிங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா விஷத்தையும் கக்குனீங்க, அன்னைக்கு நீங்கள் இதுக்கு மன்னிப்பும் கேட்கலை, இல்லைனா உங்களுடைய தவறை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணலை. விளைவு என்ன தெரியுமா, அந்த டைரக்டருடைய அடுத்த படம் வேட்டையும், அந்த டைரக்டர் அடுத்து பண்ண படம் தான் ரஜினிகாந்தை வச்சு வேட்டையன், அப்போவே எதிர்ப்பு வந்துச்சு, படம் ஓடிச்சா டெபிசிட்டில் கிடக்கு, படம் வந்து அவங்க 350 கோடிக்கு 290 கோடியில் வந்து இப்போ சுருண்டு கிடக்கு. சரி, டைரக்டருடைய கதை அடுத்து இந்த இது இவருக்கு குடும்பம் எடுத்து அடுத்த படம் என்ன படம் எடுத்தாங்க தெரியுமா, அந்த படம் அந்த சர்ச்சையில் அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷன், யார் சூர்யா வந்து ஹீரோ நடித்த படம், அந்த படத்துக்கு டைட்டில் வைக்காமல் இருந்தாங்க, சன் பிக்சர்ஸ் தான் தயாரிப்பு, என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, எதற்கும் துணிந்தோன்னு வச்சார், கொழுப்பு தானே, கொழுப்பு தானே இது, நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ச்சை இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்சு வன்மத்தை கைக்கிக்கிட்டு நான் எதுனாலும் பார்த்துக்கிறேன்னு துணிச்சேன்னு சொன்னாங்க, அமைதியாக பார்த்துட்டு இருந்தோம், இந்து சமுதாயம் அமைதியாக பொறுமையாக காத்து இருந்தாங்க, நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அன்னைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே சூரரை போட்டின்னு ஒரு படம் தான் தேட்டருக்கு வந்துச்சு, அதுக்கு பிறகு எதற்கும் துணிந்தவன் தேட்டருக்கே வரல, வராமே அதை அந்தால போயிட்டு ஓடவும் இல்லை. சூரரை போட்டு அதில் என்ன பண்ணீங்க, கதாநாயகன் வந்து பிராமணன், நீங்கள் ஒரிஜினல் கதையில் அதை எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து தீக்கா கும்பலாக மாற்றிட்டீங்க, அதனால் அதுலேயும் விஷத்தை தான் கேட்குனீங்க, படம் அதுவும் ஓடலை, அந்த படமும் ஓடலை, ஒரு அளவுக்கு ஏதோ பேசப்பட்டுச்சு, ஓரளவுக்கு பேசப்பட்டுச்சு. இப்போது இவங்க குடும்பத்தினுடைய இப்போ தயாரிச்சிருக்கல இந்த ஸ்டுடியோ ஸ்க்ரீன், இதே இதுக்கு முந்தின படம் இவங்களுடைய படம் என்ன படம்னு நினைக்கிறீங்க, தங்கலாம், மிகப்பெரிய பிளாப், மிகப்பெரிய நஷ்டம், பிரம்மாண்டமான பட்ஜெட்டு, பிரம்மாண்டமான செலவு எல்லாம் பண்ணாங்க, பெரிய ஒரு அடி, மரண அடி எல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு தான் இப்போ இவன் வந்து தான் கங்குவா, கங்கோவில் 2,000 கோடி ஆணி வாயை பிளந்து வச்சுட்டு உட்காந்தாங்க, அப்படி தானே, ஆணி வாயை பிளந்து வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, பணம் வந்து கொட்டோ கொட்டினு 2,000 கோடி கொட்ட போகுது, அவ்வளோ எழுச்சவாய் தமிழர்களும் வந்து பணத்தை போட்டுருவாங்க, அவ்வளோ இந்துக்காரனும் வந்து போட்டுருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டாங்க, வேற ஒன்றும் பார்க்கல, ஜோதிகா தான் சொன்னாங்க, அந்த தரவை பற்றி தான் சொல்லிச்சு, நீங்கள் வந்து உண்டியல் காசுக்கு போடுறது போகலா, இந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி கட்டலாம், கோயில் கட்டுறதுக்கு போகலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், உண்டியலுக்கு போடுற போகலாம், நீங்கள் பிள்ளைகளுக்கு பென்சில் வாங்கி கொடுக்கலாம், தியேட்டரில் போய் டிக்கெட் எடுக்க போகலாம், நாங்கள் பென்சில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க முதல் ஷோவில் முதல் ஓப்பனிங் டேல ஓப்பனிங் ஷோலேயே காரி தூப்பி விட்டான், படம் நல்லா இல்லைன்னு, ஜோதிகாவே அடுத்தானே ஜோதிகாவே காரி தூப்பிட்டு, அப்புறம் நீங்களே சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் மற்றவங்க பார்க்கணும்னு சொன்னால் மிச்சம் மீது போர்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மைதான், படத்தில் வந்து சில குறைகள் இருந்தாலும் சூர்யா பிரமாதமாக நடிச்சிருக்கிறாத விதி கர்மம் அதுதான், நீங்க தானே சொன்னீங்க அங்க திருச்சி அங்க தஞ்சாவூர்ல போய் நின்றுட்டு நீங்க அவங்க சிவன்கிட்ட போய் விளையாடினீங்க, சிறுத்தை சிவாங்கிற பேர்ல ஒரு சிவன் அதே பேர்ல வந்து ஒருத்தன் உங்களுக்கு கொல்லி வச்சுட்டு போயிட்டான்,
அப்புறம் வந்து எப்போ எம்மோன்னா யாரு அடுத்த படமும் இதே மாதிரி தான் இருக்கும். திருந்தாத வரைக்கும் உங்களுக்கு இதை தான் அண்டே இருக்கும். இவருக்கு மட்டும் கிடையாது, பாரஞ்சித்துக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி சினிமா தமிழ் சினிமாவில் கூட எல்லா கும்பல்களுக்கும், இந்து விரோத கும்பல்களுக்கும், இந்த தேச துரோக கும்பல்களுக்கும் இதான் என்னமோ நிலவரம் இதுதான். அதனால தான் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வெளியே வந்து, இவ்வளவு நாளும் வராத சங்கம் இப்போ வெளியே வந்து, ஐயோ நீங்க வந்து அதை தனிப்பட்ட இதை, நீ ஏன் அரசியல் பேச, நீ நடிக்க வந்தா நடிக்க வேலையை பார்த்துட்டு போவா, இல்ல நீ அரசியலுக்கு வந்துரு, திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிரு, சூர்யாவை தான் சொல்றேன், ஆயிட்டு நீ உன்பாட்டு கொள்கையை பரப்பிட்டு போ, ஒன்னும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஜோசப் விஜய் அரசியலுக்கு வந்தாரு, யாரும் கேட்கவா செய்வாங்க, கேட்கல. அதுமாதிரி நீங்க வாங்க, பொண்டாட்டியும் கூட்டிட்டு வாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் துணைத் தலைவர் நீ போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க சுத்துங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க அப்படி பண்ணலையே, நீட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க, மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க, திமுக ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் நீங்க பெரிய போராளி. திமுக இன்னைக்கு 3 வருஷம் ஆச்சு சார், தமிழ்நாட்டில் ஒண்ணுமே நடக்கலையா? இன்னைக்குதான் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க, கள்ளச்சாராய சாவு, போன வருஷமும் இதே மாதிரி சாவு நடந்துச்சு. ஒரு வார்த்தை தாலி எடுத்தது அத்தனை பேரும் தமிழச்சு தானே, ஒரு வார்த்தை பேசணுமா வேண்டாமா சார்? சமீபத்தில் 1-2 வாரம் கூட இல்லை, தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் வந்து சல்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து 5 மாணவிகளை வந்து சீரழிச்சு விட்டாங்க, பேச்சு பூச்சி இல்லையே சார். காஷ்மீர்ல ஆசிபாவுக்காடி குரல் கொடுத்த அந்த தொண்டை குழியெல்லாம் வத்தி போச்சா? இப்போ பேசணுமே வேண்டாமா? போராளினா எல்லாத்தையும் பேசணும் சார், அப்போ ஏற்றுக்குவாங்க. நீங்கள் இந்த செலக்டிவ் அம்னீசியா மாதிரி இந்த திமுகவுக்கு சாதகமாக இருந்தால் நாங்கள் பேசுவோம், திமுகவுக்கு பாதகமான விஷயம்னா அப்படியே பாம்பேயில் போய் உட்காந்துருவோம். நாங்கள் இங்கே தமிழ் போராளியாக இருப்போம், ஆனால் எங்கள் குழந்தைய தமிழே இல்லாத மும்பை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம், அதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம், அதுக்காக வேண்டி தான் 80 கோடி ரூபாயில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கணும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா பார்த்துட்டு தானே இருக்கேன், இந்துக்காரன் கொல்லி வச்சுட்டான் அவ்வளோதான். இப்போ கடந்து இவங்க வந்து யாரும் பண்ண விடாது, உண்மையிலே தமிழ் சினிமா வந்து விளங்கணும் அப்படின்னா முத கருணாநிதி குடும்பத்தில் எப்போல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போலாம் தமிழ் சினிமா விளங்காது. 2006-2011 முழுக்க முழுக்க அந்த கருணாநிதி குடும்பத்தில் இருந்து வாரத்தில் ஒரு படம், சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஒன்று, உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் ஒன்று, அருள்நிதி நடித்த படம் ஒன்று, அடுத்து வந்து இவருக்கு அழகிரிக்க பையன் வெளியிடக்கூடிய படம் ஒன்று, சன் பிக்சர்ஸ் தயாரித்தது ஒன்று, வெளியிட்டது ஒன்று, இப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. எவனுமே பார்த்து சினிமா எடுத்தவன் எவனும் ரிலீஸே பண்ண முடியல. இப்பவும் அதே தான், ரெட் ஜெயண்ட், எந்த படம் இருந்தாலும் ரெட் ஜெயண்ட், ரெட் ஜெயண்ட், ரெட் ஜெயண்ட், ரெட் ஜெயண்ட், தியேட்டர் வேற எவனும் கிடைக்கும். அதை சரி பண்றதுக்கு துப்பு கிட்ட ஒரு தயாரிப்பாளர் சங்கம் உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து அவரை பத்தி பேசாதுங்க, இவரை பத்தி பேசாதுங்க, பேசதான் செய்வான். ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல அவனை இருக்க சொல்லுங்க, எவனும் பேச மாட்டான். ஏன் மற்ற நடிகர்கள் யாரும் ரஜினிகாந்த் யாரும் பேசினாங்களா? அவர் உள்ளத்துக்கு அதை தப்பா தான் பண்ணாரு, அந்த அந்த டைரக்டரை வச்சு ஞானவேல வச்சு படம் பண்ணிருக்க கூடாது, பண்ணினாரு, விமர்சனம் பண்ணணும், அதோட போயிட்டோம், அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணிட்டு போறேன்னு போயிட்டான், அவ்வளவுதான். உங்க இது கடைசியில படம் வந்து தோல்வி படமும் அமைஞ்சது, அவ்வளவுதான். மற்றபடி வேற என்ன கண்டுக்க இல்லையே, நீங்க அளவுக்கு அதிகமா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, பெரிய அளவுல நீங்க வந்து இப்போ வந்து வலிக்குது, அடிப்பட்ட அடியினுடைய வலி வந்து இப்போ வந்து உங்களுக்கு கதறீங்க. இப்போ ஜோதிகா ஒரு பக்கம் கதறுற, இந்த பக்கம் பார்த்தா சூர்யா, அந்த பக்கம் பார்த்தா சிவகுமார், ஆளாளு கதறீங்களா? ஏன் கதறீங்க? இன்னும் மிச்சம் மீது இருக்க டைரக்டர் அவ்வளோத்தையும் கூட்டிட்டு வந்துருந்தீங்களா? கோயில போயிட்டு இருக்காரு, இப்ப போவாரு, அவரு போவாரு, கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னாலும் இப்ப கோயிலுக்கு போறாரு. அவர் என்ன சார் சொன்னாரு? சிவகுமார் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? நல்லா ஆன்மீக பேசி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சாரு, நல்ல மரியாதைக்குரிய இடத்துல இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அவர், ஜோதிகாவும் பிடிக்கும் சார், நடிக்கிறது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்ல நடிகை, நல்ல அந்த நடிப்பு எல்லாருக்கும் எல்லாரும் ரசிச்சிருப்பாங்க. சூர்யாவும் நல்லா தான் எல்லாரும் ரசிச்சிருந்தோம். போக்கு சரியில்லை, சேர்க்கை சரியில்லைன்னா இப்படி தான் அடிஞ்சு அடியோலப்பட தான் செய்வாங்க. பார்ப்போம்.